ప్రభు, తారకాసురుడు కార్తికేయుడిని ఓడించడానికి కైలాస పర్వతంపై ఆక్రమణ చేశాడు. భగవాన్ శంకర్ కూడా లేరు, మనం ఏం చేద్దాం? భయపడకండి, ఈ తారకాసురుని వధ నా ప్రియతమ్ముడు కార్తికేయుని చేతుల మీదుగానే జరుగుతుంది. మేము యుద్ధంలో కైలాసంలో ఉండి నా తమ్ముడికి సహాయం చేస్తాం. పద సోదరా, ఈ సృష్టిని తారకాసురుని అత్యాచారాల నుండి ముక్తిని ఇచ్చే సమయం వచ్చేసింది పద. ఆజ్ఞానేయ, మీరు నిశ్చింతగా ఉండండి. నేను ఆ పాపాత్ముడి యొక్క కర్మలకు దండించి ఈ దరిద్రిని వీడి పాపాల నుండి విముక్తి చేస్తాను. ఈ చిన్న పిల్లవాడు నన్నేమి చేయగలడు? వీడినైతే నేను చీమలాగా నలిపి పారేస్తా. వీడికైతే నా ఒక్క రాక్షసుడే చాలు. నవ్వుకు అహంకారంతో ఉన్న మూర్ఖుడా, చచ్చేలోపు ఎంత నవ్వుకుంటావో నవ్వుకో. ఎందుకంటే మరి ఈ రోజు తర్వాత నువ్వు ఉండవు, ఈ నీ నవ్వు ఉండదు. ఇంత ధైర్యమా నీకు కుర్ర కొంక? ఇప్పుడే నీకు నీ చిన్న కణసైన్యానికి బుద్ధి చెప్తాను. ఆక్రమణ!
வாழ்க நந்தி மகாராஜா, இப்படியே ஆட்டிக்கொண்டிரு, மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. எனது மூஷகன் இங்க இருந்தால்? நான் இங்கிருக்கிறேன். என்னை அவன் முதுகில் சுமந்து சுற்றி காட்டுவது போல் நானும் அவனை இந்த ஊஞ்சலில் ஆட்டுவேன். என்ன ஆனந்தம்! பிரபு, நான் கீழே இருக்கிறேன். எனக்கு தெரியும், வேண்டும் என்றுதான் இவ்வாறு செய்கிறீர்கள். குழந்தை கணேசா, சொல்லு நந்தி. எங்கு எங்கேயோ மூஷகனின் குரல் கேட்பது போல் இருக்கிறது, ஆனால் எங்கேயும் அவனை காணவில்லையே. மூஷகா, நீ எங்கு இருக்கிறாய்? உன்னை காண முடியவில்லையே. பாலகணேசன் உன்னை அழைக்கிறார். நான்
பறவையா என்னை மேலே தேடுகிறார்கள்? எலி அவர்களே, தாங்கள் எங்கேயாவது எங்கள் மூஷக ராஜனை பார்த்தீர்களா? அவரை பார்க்க சரியாக உங்களைப் போலவேதான் இருப்பார். இது நமது மூஷகன்தான். நந்தி அவனை மேலே வர சொல். மூஷகன், மேலே வா. வா வா, சீக்கிரம் வா. இறுதியில் நீங்கள் என்னை பார்த்து விட்டீர்களே சுவாமி. சரி, மேலே வா. சிறிது மெதுவாக நந்தி. மூஷகன், மேலே வா. வருகிறேன். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது பார். மொட்டைகளா? பரவாயில்லை, எல்லோரும் சிரியுங்கள். உங்க எல்லோரையும் நான் பார்க்கிறேன் பிரபு. என்ன மோஷகா? இன்று காலையில் இத்தனை பேர் இருந்தும் என்னை தான் முட்டாளாக்க வேண்டுமா? நான் போகிறேன். எப்போது என் மீது சவாரி செய்ய வேண்டுமோ அப்போது அழையுங்கள். எனக்கு நன்றாக தெரியும், என் மீது சவாரி செய்வது ஊஞ்சலில் ஆடுவதை விட அதிக ஆனந்தம் கொடுக்கும். அடடா, கோபம் வந்துவிட்டது. என்னை பற்றி யாருக்கும் கவலை இல்லை, எப்போதும் என்னை தான் கேலி செய்கிறார்கள். அட மோஷகா, நில்லு. உனக்கு கோபம் வந்துவிட்டதா? சில சமயம் வேடிக்கையும் காட்ட வேண்டுமல்லவா? அதுதான் நட்புக்கு அடையாளம். உனது சவாரியும் அம்மாவின் கொழுக்கட்டையும் விட எனக்கு வேறொன்றும் பிடிக்காது. நான் நிற்க மாட்டேன், நான் போகிறேன். இப்போது இவனுக்கு என்ன ஆயிற்று? மூஷகனே, என்ன ஆயிற்று? என்ன மோஷகா, ஏன் இவ்வளவு பயந்துள்ளாய்? பிரபு, என்ன மோஷகா, என்ன வயிற்று? ஏதோ வாய் சவடால் விட்டு சென்றாய், உடனே திரும்பி வந்து விட்டாய், அதுவும் அலறிக்கொண்டு. பிரபு, இன்றைய நாள் எனக்கு சரியில்லை. நீங்கள் கேலி செய்தீர்கள், அதனால் அங்கு போனேன். என்னை பூனை விரட்டியது. பிரபு, அங்கு ஒரு பெரிய பூனை உள்ளது. பூனையை கண்டு பயந்தாயா? வா, நான் பார்க்கிறேன் எந்த பூனை என் அன்பான மூஷகனை மிரட்டியது என்று. இப்போதே ஒரு கை பார்க்கிறேன். இல்லை இல்லை, நான் வரமாட்டேன், நீங்களே போங்க. மூஷகன் பூனைக்கு பயப்படுகிறாரா? என்ன செய்கிறாய் மூஷகராஜனே? பாலகணேசா, தாங்கள் இந்த மூஷகனை மிரட்டும் அந்த பூனையிடமிருந்து காப்பாற்றுங்கள். சிவபெருமான் தன் சமாதியிலிருந்து எழும் நேரம் வந்துவிட்டது. நான் அவரை கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். நான் போகிறேன். சரி நந்தி, நீ போ. எந்த பூனை என் மூஷகனை மிரட்டியது என்று பார்க்கிறேன். மூஷகா, அந்த பூனை எங்கே? எல்லோரும் அந்த பூனையை தேடுங்கள். அந்த பூனை எங்கே போயிருக்கும்? எங்கே? என்னை அல்ல, பூனையை தேடு. எங்கே போனது? அது அங்கே, பிடியுங்கள். எல்லோரும் வாருங்கள். நீதான் அந்த பூனையா? எனது அன்பு மூஷகனை மிரட்டியது. நில்லு, உன்னை இப்போதே பார்த்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு ரொம்ப தான் விளையாட தோன்றுகிறது, அதனால் உன்னுடன் விளையாடுகிறேன். என்னை பார்த்து சாது ஆகிறாயா? இப்போது உனக்கு பாடம் கற்பிக்கிறேன். நீ எனது மூஷகனை பயமுறுத்தினாயா?
இப்போது நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். மூஷகா, நான் இதனுடன் இன்னும் விளையாட போகிறேன். இனிமே தப்பிக்க முடியாது. என்ன சொன்னாய்? என்ன? சரி சரி. அட மோஷகா, இந்த பூனை கூறுகிறது இதற்கு நீராடட்டும். இதன் சிறிய ஆசையை நாம் நிறைவேற்றலாமா? இனிமேல் எந்த எலியையும் பயமுறுத்தாதே. வா வா வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். மேலே வா. நீ பாடம் கற்றுக்கொண்டாய் அல்லவா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்ன வயிற்று களைத்து விட்டாயா? இவ்வளவுதான் விளையாட முடியுமா? இன்னொரு முறை இவ்வாறு செய்தால் இதுபோல் தான் பாடம் கற்பிப்பேன். அடுத்த முறை அவ்வளவு சுலபமாக விடமாட்டேன். இங்கிருந்து போய்விடு. எந்த எலியையும் மிரட்டாதே. ஓடிவிட்டது. பாடம் கற்பித்தே எனக்கு பசி எடுத்து விட்டது. வா மூஷகா, அம்மா செய்த கொழுக்கட்டையை வயிறார சாப்பிடுவோம். அம்மா, அம்மா, எங்கிருக்கிறீர்? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது. சீக்கிரம் கொழுக்கட்டை கொண்டு வாங்க.
வா அங்கே பார்ப்போம். நீங்கள் யார்? அம்மா பார்வதி எங்கே? கொழுக்கட்டை சாப்பிட்டுக் கொண்டே அவரிடம் சந்தோஷமான விஷயம் கூற வேண்டும். அம்மா, நீங்களா? உங்களின் இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அவரின் பெயரை கூறுங்கள். நான் அவரை விடமாட்டேன். உலகில் எங்கு மறைந்திருந்தாலும் விடமாட்டேன். நீதான். நானா? நீங்களா? ஆமாம், நீதான். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அம்மா, என் கனவிலும் உங்களை துன்புறுத்த நான் நினைக்க மாட்டேன். மகனே. ஆமா. நேற்று ஒரு பூனையை துன்புறுத்தினாய் அல்லவா? அந்த பூனை நான் தான். நீங்களா? ஆனால் அம்மா, அது எப்படி ஆயிற்று? அம்மா, நான் அந்த பூனையை துன்புறுத்தவில்லை. அது மூஷகனை பயமுறுத்தியது, அதனால் பாடம் கற்பித்தேன். நீ வாயை மூடு. சரி. எனக்கு தெரியும் யார் யார் எல்லாம் இதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று. ஆனால் அம்மா. கணேஷ், இவ்பூலோகத்தில் இருக்கும் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பிராணிகள் அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டவை. நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லா உயிரினங்களோடு இணைக்கப்பட்டவள். நீ ஏதாவது ஒரு அப்பாவி உயிரினத்தை துன்புறுத்தினால் அந்த வேதனை என்னைத்தான் சேரும். நீ இன்று அப்பாவி. அந்த ஆதரவற்ற பூனையை என்னெல்லாம் செய்தியோ அது எனக்குத்தான் வேதனையாக வந்து முடிந்தது. நீ இன்று உனது அம்மாவை மிகவும் துன்புறுத்தியுள்ளாய் மகனே. எனது தவறை புரிந்து கொண்டேன் அம்மா. நான் பாடம் கற்பித்த வழி தவறானது. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் அவ்வாறு செய்திருக்க கூடாது. எனக்கு தெரியாமல் உங்களை நான் துன்புறுத்தியுள்ளேன். நீங்கள் சொல்வது சரிதான். நமது சந்தோஷத்திற்காக மற்றவர்களை துன்புறுத்துவது தவறு. நான் உங்களிடம் சபதம் அளிக்கிறேன், இன்றிலிருந்து யாரையும் நான் துன்புறுத்த மாட்டேன். அவர்களுக்கு நான் உதவிதான் செய்வேன். நானும் தான். மகனே, நான் பூரித்து விட்டேன். நீ உனது தவறை உணர்ந்து விட்டாய். இனிமே என் செல்ல மகன் ஆதரவற்ற உயிரினங்களை காப்பாற்றுவான். ஆனால் இதெல்லாம் எப்படி பசியோடு செய்ய முடியும்? வா வா, உனக்கு தெரியுமா, நான் உனக்காக நிறைய கொழுக்கட்டை செய்து வைத்துள்ளேன். சாப்பிட வேண்டாமா? கொழுக்கட்டை வேண்டாம் என்று என்றாவது கூறியிருக்கிறோமா? இதோ பார், இது அனைத்துமே உனக்காகத்தான். அம்மா, நீங்கள் ரொம்ப நல்லவர். பிரம்ம தேவாய நமஹ. ஓம் 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 பிரம்ம தேவாய. கண்களை திறக்கவும் முனிவரே, கேளுங்கள், என்ன வேண்டும்? வணங்குகிறேன் பிரம்மதேவரே. மன்னிக்கவும், தங்களை இங்கு வரவழைத்து விட்டேன். ஆனால் என்ன செய்வதென்று புரியவில்லை. கவலை வேண்டாம் முனிவரே, கூற வேண்டியதை தயக்கமின்றி கூறுங்கள். நான் ஒரு பெரிய புராணத்தை கவிதையாகவும் உரைநடையாகவும் எழுத உள்ளேன்.
ஆனால் அந்த இதிகாசத்தை எழுதுவதற்கு ஒரு பெரிய புத்திசாலியான ஒருவர் தேவை. என் சிந்தனைக்கும் நான் கூறுவதற்கும் ஏற்றவாறு நிற்காமல் எழுதுபவராக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இடையில் நிறுத்திவிட்டால் உரைநடையை மறந்து விடுவேன். பிறகு அந்த புராணம் முழுமையடையாமலேயே போய்விடும். தாங்கள் கைலாயம் செல்லவும் அங்கு பகவான் சிவசங்கரனை பாருங்கள். அவர்தான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். உங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். ததாஸ்து. வியாசமுனிவர் இங்கேயா? சிவபெருமானுக்கு வணக்கங்கள். அன்னை பார்வதிக்கும் என் இதயம் கலந்த வணக்கங்கள். தங்களுக்கு நன்மை நடக்கட்டும் முனிவரே. பகவானே, யாம் எனது ஞான கண்ணால் தாங்கள் இங்கு வந்த காரணத்தை அறிந்தோம். கவலை வேண்டாம், தங்கள் பிரச்சனைக்கான தீர்வு எம்மிடம் உள்ளது. கணேசன் தான். பாலகன் கணேசனா? ஆமாம் முனிவரே, எங்களது பாலகணேசன். நந்தி, சென்று பாலகணேசனை அழைத்து வா. உத்தரவு போலேன் அதை. என்ன செய்கிறாய் பிரபு? மிகவும் கடுமையான வார்த்தைகள், ஆனாலும் நான் படித்துதான் முடிப்பேன். ஏனென்றால் நான் உலகிலேயே மிகவும் புத்திசாலியானவரின் வாகனமாச்சே. இந்த கொழுக்கட்டையும் நான் படித்து முடித்த பிறகுதான் சாப்பிடுவேன். அப்படி என்றால் நீ சாப்பிட போவதில்லை எனது அறிவாளி மூஷகா. அதே சரி, இப்போதே படிக்கிறேன். அட பைத்தியம், நீ வார்த்தைகளை நேராக படிக்க முடியாதா? திருப்பி ஏன் படிக்கிறாய்? இப்போது படி. பிரபு, முதலில் கொழுக்கட்டை சாப்பிடுகிறேன், பிறகு படிக்கிறேன். இல்லை, முயற்சி செய்கிறேன். இப்போது நேராக, மிகவும் கடினமாக இருக்கிறது. கவலைப்படாதே, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதை படி. அன்னையும் தந்தைக்கும் கோடி கோடி பிரணாமம். அன்னை தந்தைக்கு கோடி கோடி பிரணாமம். சரிதான், இப்போது இப்படியே. வணக்கம் கணேசா, எப்படி இருக்கிறாய் மூஷகராஜன்? நன்றாக இருக்கிறேன். அட நந்தி, நீயும் மூஷகை போன்று படிக்க வந்துள்ளாயா? இல்லை இல்லை பாலகணேசா, படிக்கும் வேலையை மூஷகராஜனிடமே விட்டுவிட்டேன். நான் எதற்காக வந்தேன் என்றால், சிவபெருமான் உங்களை உடனடியாக அழைத்துள்ளார். தந்தை கூப்பிட்டுள்ளாரா? சரி, வருகிறேன். நான் கற்றுக்கொண்டேன். சரி, இப்போது கொழுக்கட்டை சாப்பிடுகிறேன். பிரபு போகிறார். வணங்குகிறேன் தந்தையே.
வணங்குகிறேன் அன்னையே. முனிவரே, நீங்கள் எங்கே? மகனே கணேசா, முனிவர் ஒரு புராண காவியம் எழுதப் போகிறார். அதனால் அவருக்கு ஒரு அறிவாளியான, மேலும் வேகமாக எழுதக்கூடிய ஒருவர் வேண்டும். இப்போது உன்னை தவிர இவ்வேலையை வேறு எவரும் செய்ய முடியாது. உங்கள் கட்டளைப்படியே செய்கிறேன். போலாமா முனிவரே? வாருங்கள், விடைபெறுகிறேன். பிரபு, அவரிடம் கூறுங்கள். முனிவரே. என்ன? நான் உங்கள் புராணம் எழுதுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை இருக்க முடியும்? நீங்கள் நிற்காமல் நான் எழுதும் வேகத்திற்கு கூற வேண்டும். சரி. ஒருவேளை நீங்கள் மூச்சு வாங்குவதற்கு நின்றால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். மிக்க சரி கௌரி நந்தனே. இதேபோல் எனக்கும் ஒரு நிபந்தனை. நான் எந்த வார்த்தையை கூறினாலும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் தாங்கள் எழுத வேண்டும். புரிந்த பிறகா? இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை நான் கலைத்து விட்டால் கணேசனுக்கு கடினமான வார்த்தைகளை கொடுத்து எழுதச் சொல்வேன். இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பிறகு நான் சுவாசம் எடுத்துக்கொண்டு கலைப்பாருவேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன யோசனை முனிவரே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறேன் பாலகணேசா. மூஷகா! ஆம் பிரபு, பிடியுங்கள். இவ்வாறு புராணம் முடிவடையாது. கணேசா, மகனே கணேசா, உனது இந்த தியாகம் விரயமாகாது. Thank you.
விட்டது. மூஷகா. ஆம் பிரபு. புராணம் முடிவடைந்து விட்டது. எடுத்துக்கொள்ளுங்கள் முனிவரே, புராணம் முடிவடைந்து விட்டது. கணேசரே, இந்த புராணம் தங்களின் புத்தி, முயற்சி மற்றும் தியாகத்தினால் தான் முற்று பெற்றது. தங்களைத் தவிர இந்த உலகில் வேறு எவருமே இதை முற்று பெற செய்திருக்க முடியாது. நன்றி கணேசரே, தங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள்.